SEO ஆடிட் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சசிகுமார் டாக்ஸ் இன்டர்வியூவில் ஒருத்தவர் எஸ்சிஓ ஆடிட் பண்ணி தர சொல்லி ஒரு வெப்சைட்டை கொடுத்தாரு அதை ஒரு டாஸ்க்காகவே கொடுத்தாரு சில கம்பெனி ஓனர்ஸ் கூட எனக்கு கால் பண்ணி என்னுடைய வெப்சைட்டை ஆடிட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஓ ஆடிட்டை நான் ரெண்டு விதமாக பிரிக்கிறேன் ஒன்று ப்ரொஃபஷனல் எஸ்சிஓ ஆடிட் இன்னொன்று பிஸ்னஸ் எஸ்சிஓ ஆடிட் பிஸ்னஸ் எஸ்சிஓ ஆடிட் இப்போ பார்க்கலாங்க என்கிட்ட ஒரு வெப்சைட்டை கொடுத்து ஆடிட் பண்ண சொன்னால் நான் இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணுவேன் வெப்சைட் செக்அப் கிட்டத்தட்ட ஒரு எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு டாக்டராகவும் ஒரு டீச்சராகவும் இங்கே ஆக்ட் பண்ணுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுடைய ஹெல்த்தை செக் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஸ்கோரும் கொடுப்பாங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நீங்கள் எந்த எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிஓ ஆடிட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது ஊ ரேங்க் டாட் காம் டபிள்யூஓ ஆர்ஏஎன்கே டாட் காம் அதுக்கப்புறம் செம் செம்ரெஷ் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது ஆனால் இதனுடைய ப்ரைஸிங் காஸ்ட்டை பார்க்கும்போது பயமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு ஆடிட்டிங்க்கு எவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி இருக்குது என்கிட்ட ஒரு வெப்சைட்டை கொடுத்து ஆடிட் பண்ண சொன்னால் நான் இந்த விஷயத்தெல்லாம் ஆடிட் பண்ணுவேங்க அந்த வெப்சைட்டுக்கு டைட்டில் ப்ராப்பராக இருக்கா டிஸ்கிரிப்ஷன் ப்ராப்பராக இருக்கா கான்டென்ட் கீவேர்ட் ரிச்சாக இருக்கா இதெல்லாம் நான் பார்ப்பேங்க ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க சர்ச் கன்சோல் இருக்கா வெப் மாஸ்டர் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களா அனலிட்டிக்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத முக்கியமாக பார்ப்பேங்க டைட்டில் பார்ப்பேன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் கெனானிக்கல் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்களா ஆத்தர்ஷிப் மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்களா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மார்க்அப் யூஸ் பண்ணியிருக்காங்களா இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படி இமேஜஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஆல் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்களா கான்டென்ட்டில் ஹெச் ஒன் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்களா அந்த கான்டென்ட் ஓரளவுக்கு டீட்டெயில்டு அண்ட் பெட்டர் கான்டென்ட்டாக இருக்கா தின் கான்டெண்ட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை அனலைஸ் பண்ணுவேன் அந்த கான்டென்ட்டில் அவங்க என்ன கீவேர்டுக்கு டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த கீவேர்டு இருக்கா அந்த கீவேர்டு அட்ஜஸண்ட்டாக இருக்கா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்ப்பேங்க அது மட்டும் இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஏதாவது சர்வர் இஷ்யூஸ் அந்த வெப்சைட்டில் இருக்கா அப் டைம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அந்த சைட் ரெஸ்பான்சிவாக இருக்கா அந்த சைட்டுடைய பேஜ் ஸ்பீடு என்ன இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அது வேர்ட் ப்ரெஸ்ஸாக ஹெச்டிஎம்எல்லாம் பிஹெச்பியாக எந்த பிளாட்ஃபார்மில் அந்த வெப்சைட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க ஏஎம்பி சைட்டாக இல்லை நான் ஏஎம்பி வெப்சைட்டாக ஒரு வெப்சைட்டில் எஸ்இஓவில் முக்கியமான மூணு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் க்ராலிங் இண்டெக்ஸிங் ரேங்கிங் அந்த வெப்சைட் சர்ச் என்ஜின்ஸ் நல்லா க்ரால் பண்ணியிருக்கா எதாவது க்ராலிங் இஷ்யூஸ் இருக்கா அந்த பேஜஸ் எல்லாத்தையும் இண்டெக்ஸ் பண்ணியிருக்கா எவ்வளோ பேஜஸ் இருக்குது எவ்வளோ இண்டெக்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ இண்டெக்ஸ் ஆகலை அதுக்கப்புறம் கீவேர்டுக்கு அந்த வெப்சைட் அதில் இருக்கிற பேஜஸ் அது என்ன ரேங்கில் இருக்குது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத ஆடிட் பண்ணணும் அதுக்கப்புறம் த்ரீ நாட் ஒன் ரீடைரக்ட் ஃபோர் நாட் ஃபோர் எரர் பேஜஸ் ஆடிட் பண்ணும் அதுக்கப்புறம் அது எஸ்எஸ்எல் சர்ட்டிஃபைடு வெப்சைட்டாக ஹெச்டிடிபி எஸ் அப்படின்னு வருதா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா செக்யூர்டு சைட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா அது பார்க்கணும் ஒரிஜினல் காண்டா இல்லை டூப்ளிகேட் கான்டெண்டாக இல்லை தின் கான்டென்ட்டாக லோ வேல்யூ கான்டென்ட்டாக அப்படின்றத பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குது அந்த வெப்சைட் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது அதுக்கு ட்விட்டர் இருக்கா ஃபேஸ்புக் இருக்கா இன்ஸ்டாகிராம் இருக்கா லிங்கட் இன் இருக்கா இன்டர்னல் லிங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு பேஜை இன்னொரு பேஜை லிங்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸ்டர்னல் லிங்கிங் கொடுக்கும்போது சில சமயத்தில் நோ ஃபாலோ கொடுக்கறது பெட்டராக இருக்கும் அதை பற்றியான ஆடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும் காம்படிட்டர் அனாலிசிஸ் கீவேர்டு அனாலிசிஸ்லாம் இங்கே பண்ண வேண்டியது இருக்கும் காம்படிட்டர் அனாலிசிஸ் கீவேர்டு அனாலிசிஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற கேப் என்ன கான்டென்ட் கேப் என்ன கீவேர்டு கேப் என்னன்றத ஆடிட் பண்ண வேண்டியது இருக்கும் வெப் மாஸ்டர் லாகின் கண்ட்ரோல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடிட் பண்ணலாம் ஏன்னா சர்ச் கன்சோல் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் ஆடிட்டிங் த வெப்சைட் டப்ளியூ த்ரீ யூஆர்எல் வேலிடேஷன் சைட்டில் ஹெச்டிஎம்எல் எரர்ஸ் இருக்கா டப்ளியூ த்ரீ சிஎஸ்எஸ் வேலிடேஷன் சிஎஸ்எஸ் எரர்ஸ் ஏதாவது இருக்கா அதுக்கப்புறம் டூ மெனி ஜபாஸ்கிரிப்ட்ஸ் இருக்கக்கூடாது அதை பற்றியான ஒரு ஆடிட்டிங் நான் முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டைட்டில் காண்ட் டீடைல்டு காண்ட் கீவேர்ட் ரிச் காண்ட் த வெப்சைட் ஷுட் நாட் ஹவ் எனி சர்வர் இஷ்யூஸ் அந்த பேஜஸ் வந்து அந்த பேஜுடைய யூஆர்எல கூகுளில் போடும்போது அந்த பேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா இண்டெக்ஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா க்ராலிங் இஷ்யூஸ் இருக்கா இதுக்கு வந்து நீங்கள் வெப் மாஸ்டர் சர்ச் கன்சோல் அதில் பார்த்தீங்கனாலே உங்கள் சைட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம் அந்த வெப் மாஸ்டர் சர்ச் கன்சோலை மேலோட்டமாக பார்க்காம அதை கொஞ்சம் டீப்பாக நேவிகேட் பண்ணி இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பாருங்கள் உங்கள் சைட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்றது உங்களுடைய சர்ச் கன்சோலே வந்து கொடுத்துரும் அப்படின்றத வந்து இந்த எஸ்சிஓ ஆடிட்டிங்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அதை கரெக்ட் பண்ணி சர்ச் இன்ஜின் ஃப்ரெண்ட்லியாக இன்னும் கொண்டுட்டு வரலாம் எஸ்சிஓ ஆடிட்டிங்கில் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா இருக்குது நானே சில விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கலாம் இந்த வீடியோவில் எதை எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோனோ அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ப்ரொஃபஷ்னல் எஸ்இஓஓஓஓஓஓ ஆடிட்டிங் என்றதையும் ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் திஸ் இஸ் சர்ச் அண்ட்லி சசிகுமார் டாக்ஸ்